அமினோ ஆன்டிடேட் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. காந்தலூர் சாலை போர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய ஒரு தூதரை வந்து சேர நாட்டு அரசர் வந்து பிடிச்சி யூடி சிறையில் வச்சிடறாரு. அந்த போரில் உதகை மலை மொத்தமாக தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஒரு மலை வந்து அப்படியே எரிஞ்சிச்சு. காந்தலூர் சாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுக்கான ஒரு கல்வி நிலையமாக இருந்திருக்கு. ஆனால் விஷம் வைக்கிறது மாதிரியான போர் நெறிக்கு உட்படாத சில ராஜதந்திரங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் சோழர்கள் வந்து அவங்க மேலே படையெடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகும் ரெண்டு முறை வந்து காந்தலூர் சாலை அழிக்கப்பட்டது. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான அந்த சிக்கல் ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பாண்டிய அரசர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு எழுச்சியை சந்திச்சாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு சோழர் அரண்மனையாக உடச்சி படையை எடுத்து உள்ளே வர்றாங்க. வந்து சோழர்கள் ஒன்றுமே இல்லை. பாண்டிய அரசன் அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாயிடுச்சு. சார், இவ்வளோ பெரிய வம்சத்தை நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு அவர் வந்து இந்த அரண்மனையை விட்டு துரத்தப்பட்ட சோழ அரசனை கூப்பிட்டு, திரும்ப நீயே வந்து அரசராக இருந்துக்கப்பான்னு அரசாட்சியை கொடுக்குறாரு 1618 ஆண்டில். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வரலாற்று எழுத்தாளர் திரு மன்னன் மன்னன் அவர்கள். நான் வணக்கம்னா வணக்கம். இப்போ ராஜராஜன் சோழன் போர்லேயே முக்கியமான போர்னா அந்த காந்தலூர் சாலை போர்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஏற்பட்டது, அதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள். இல்லை, காந்தலூர் சாலை போர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு பொறி தட்டுதுன்னு சொல்லுவாங்க. காடு நல்லா வந்து காஞ்சிருக்கிறப்போ ஒரு பொறி வந்துச்சுன்னா மொத்த காடும் பற்றிக்கும். அந்த பொறி மட்டுமே அந்த நெருப்புக்கு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. காடு காஞ்சிருந்ததும் காரணம் இல்லைங்களா? அந்த மாதிரி ராஜராஜ சோழனுடைய ஒரு தூதரை வந்து சேர நாட்டு அரசர் வந்து பிடிச்சி சிறையில் வச்சிடறாரு. உதகை யூடி சிறையில் வச்சிடறாரு. அப்போ அந்த படைகள் நேராக உள்ளே போகிறாங்க. இதுதான் வந்து அந்த சம்பவம், அந்த மொத்த போருக்குமான அந்த தலைமையான சம்பவம் வந்து அந்த தூதன் கைது செய்யப்பட்டது தான். ஆனால் போகிற அவங்க வந்து ஏன் காந்தலூர் சாலையை தாக்கினாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. ஏன்னா வந்து இந்த போரில் உதகை மலை மொத்தமாக தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஒரு மலை வந்து அப்படியே எரிஞ்சிச்சு. இந்த சம்பவத்தை வந்து பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு இடங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ராஜராஜன் அவரோட மெய்கீர்த்தியில் அவரோட புகழ் அந்த குறிப்பில்லை. நான் வந்து உதகையை எரிச்சிட்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிட மாட்டார். ஆனால் காந்தலூர் சாலையை ஜெயிச்சதை ராஜராஜன் அவருடைய புகழாக குறிப்பிடுறாரு. பெரிய கோயிலில் போயிட்டீங்கன்னா ஒரு வாசலோட பேரை வந்து கேரளாந்தகன் வாயில்னு வச்சுருப்பாங்க. எதுக்கு வந்து அவங்கள ஜெயிச்சதை பெருசாக குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த காந்தலூர் சாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கல்வி நிலையம், பிராமணர்களுக்கான ஒரு கல்வி நிலையமாக இருந்திருக்கு. ஏன்னா காந்தலூர் சாலையை பார்த்து இந்த கல்வி நிலையத்தை தொடங்குறோன்னு இன்னொரு கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டதுக்கான குறிப்பெல்லாம் நமக்கு செப்பேரில் கிடைக்குது. அங்கே இருக்கக்கூடிய போர் முறையை வந்து அறத்திற்கு உட்படாத போர் முறையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா போர் நெறின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு உட்பட்டு தான் நம்ம போர் புரியும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா விஷம் வைக்கிறது மாதிரியான போர் நெறிக்கு உட்படாத சில ராஜதந்திரங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் சோழர்கள் வந்து அவங்க மேலே படையெடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகும் ரெண்டு முறை வந்து காந்தலூர் சாலை அழிக்கப்பட்டது. அதனால் அது வந்து போர் நெறிக்கு புறம்பாக பிராமணர்களுக்கு வந்து வந்து ஒரு தவறான போர் முறையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கின்றது. அதனால் சோழர்கள் அதை அழித்தாங்க அப்படின்னு நம்ம கருத வேண்டியிருக்கு. இந்த போர் நெறி மாறாக தான் ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்டாராங்க. ஒரு வீரர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்படாமல் எதிரிகளால் கொல்லப்படாமல் கொல்லப்படுறார் அப்படின்னா அது போர் நெறிக்கு மாறானது. ஒரு நபர் வந்து எதிரி அப்படின்னு குறிப்பிடாமல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சோழர்கள் வந்து எதிரிகளை கூட ரொம்ப பண்போடு தான் குறிப்பிடுவாங்க. இப்போ ராஜராஜன் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை ஜெயித்தேன் அப்படின்னா இருக்குமே தவிர இந்த அரசரை வந்து ஜெயிச்சேன்னெலாம் குறிப்பிட மாட்டார். இப்போ பாண்டியர்களில் சொல்கிறப்போ தேசுகோள் செழியர் அப்படிம்பார். சிங்களர் சொல்கிறப்போ முரட்டு எழில் சிங்களர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. தோற்று போனவனை எதிராளியை குறிப்பிடுவாங்க. ஆனால் துரோகிகள் வந்து மன்னிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. சோழ அரசாங்கத்தில் துரோகிகள் பெருகி அப்படி நடந்த ஒரு கொலை தான் ஆதித்த கரிகாலன் படுகொலை. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் மறைக்கிறாங்க. அது ஒரு வரலாற்று துரோகம். இப்போ ஆதித்ய கரிகாலன் சொன்னாலும் நம்ம ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, அவர் வந்து பாண்டியன் தலையை வெட்டி கொலை செய்யப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய பாட்டன் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டது காரணம் சொல்லுவாங்க. அது என்ன நடந்ததுன்னா, அது வீரபாண்டியன்கிற அரசருடைய 6வது ஆட்சியாண்டு முதலாக அவர் வந்து சோழன் தலை கொண்டங்கிற பட்டப்பெயரை பயன்படுத்துறாரு. இப்போ எந்த சோழ அரசனை அவர் கொன்றார் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பேர் நமக்கு கிடைக்கல. ஒரு சோழ அரசரை வந்து ஒரு போர்க்களத்தில் கழுத்தை வெட்டி கொண்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அது குறிப்பு இருக்கும். நமக்கு கிடைக்கலங்கிறத வச்சு இறந்து போனவர் வந்து சோழ குடும்ப வாரிசு ஆனால் அரசர் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுது. அப்போ எந்தெந்த சோழ குடும்ப வாரிசுகள்லாம் எப்படி இறந்தாங்கன்னு ஆய்வாளர்கள் தேடுறப்போ உத்தமசீலி அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் எப்படி இறந்தார்னு நமக்கு தெரியல. அப்போ அதை வச்சு ஒருவேளை வீரபாண்டியனால் கொல்லப்பட்டவர் வந்து உத்தமசீலியாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வர்றாங்க.
அதற்கு பதிலடியாகத்தான் ஆதித்த கரிகாலன் வந்து இவருடைய தலையை கொன்று குச்சியில குத்தி வச்சு, அதெல்லாம் வந்து நியாயம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு போர் வெறியில் நடந்தது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நடந்தது. ஆனால் அதற்கு மாறாக பாண்டியர்கள் வந்து ஆபத்து உதவிகளை அனுப்புனாங்க, ஒரு பெண்ணை அனுப்பி வந்து சோழர்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு வாதம். பாண்டியர்கள் அப்படி செய்யலாம், போர் நெறியில் வந்து தலையை வெட்டி கொள்ளது வந்து அரசரை வந்து கைது பண்ணி அரசாங்கத்தில் போடுவாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் போர்க்களத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் வந்து போர்க்களத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிறீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அல்லது வீர மரணம்னு தானே இருந்திருக்குது. அதனால் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கம்பர் எழுதுவார் போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணனுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் போரில் வந்து காயம்பட்டு செயல்படாமல் இருக்கிறப்போ ராமன் கிட்ட கும்பகர்ணன் வந்து எனக்கு ஒரு வரமாக கொடு, என்னோடய கழுத்தை வந்து நீக்கிடு அப்படின்னு கேட்டு இறந்து போனதாக கூட நமக்கு வந்து இருக்குது. போர்க்களத்தில் கழுத்தறுப்பட்டு கொல்லப்பட்டாலும் கூட அது போர் நெறிக்கு உட்பட்டது தான், சரிங்களா? ஆனால் அதே போர்க்களத்தில் முதுகில் குத்துனா அது போர் நெறிக்கு புறமானது. இதுதான் வித்தியாசம். ஆனால் கப்பற்படை சோழ பேரரசு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக, அது எப்படி நான் விழுந்தது? அதாவது சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான அந்த சிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நாளாக தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் 1618 பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு எழுச்சியை சந்திச்சாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு சோழர் அரண்மனையாக உடச்சி படையை எடுத்து உள்ளே வர்றாங்க. வந்து சோழர்கள் ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல், ஏன்னா அரண்மனையே கிடையாதுன்ட்டு. பழைய அறையில் சோழர்களோட பழமையான ஒரு அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனைக்கு வர்றப்ப தான் அவங்க வந்து போரை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய கல் மண்டபம் இருக்குது. அந்த கல் மண்டபத்தை காமிச்சு பாண்டிய அரசர் இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எல்லா பெரிய கட்டிடத்தையும் அவங்க உடச்சிட்டாங்க, கோயிலை தவிர எல்லா பெரிய கட்டிடத்தையும் அவங்க உடச்சிட்டாங்க. இது கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, பட்டினப்பாளின்னு சங்க இலக்கியம் ஒன்று இருக்குது, உத்தரங்கண்ணனாங்கிற ஒருத்தர் அந்த இலக்கியத்தை பாடினார், அவருக்கு பரிசாக கரிகால சோழன் கொடுத்த மண்டபம் இந்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் பாண்டிய அரசன், கரிகாலன் வந்து சோழ அரசன் தான், ஆனால் அவர் சொல்கிறாரு அப்படியானா அந்த மண்டபத்தை இடிக்காதீங்க, கரிகால சோழனோட நினைவாக இருக்குது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாயிடுச்சு. சரி, இவ்வளோ பெரிய வம்சத்தை நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு அவர் வந்து இந்த அரண்மனையை விட்டு துரத்தப்பட்ட சோழ அரசனை கூப்பிட்டு திரும்ப நீயே வந்து அரசராக இருந்துக்கப்பான்னு அரசாட்சியை கொடுக்குறாரு 1618. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, சோழர்களுக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய கோப்பெருஞ்சிங்கன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் வந்து மேலே எழுறாரு. எழுந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சோழ அரசரை தூக்கி சிறையில் போடுறார். ஒரு குறுநில மன்னர் சோழ அரசரை தூக்கி சிறையில் போடுறாரு. அப்போ அந்த சோழ அரசருக்கு வந்து பெண் கொடுத்த மாமா இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து சோழ அரசரை விடுவிச்சு எல்லையில் வந்து கொஞ்சம் பேரை காவலுக்கு போட்டு சோழர்கள் ஆட்சி பண்ணட்டும் அப்படின்றாங்க. இப்படியாக 1618 பின்னாடி சோழர்கள் வந்து அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியல. 1280 வந்து சோழர் அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துடுது. இந்த பாண்டியர்களோட இந்த படையெடுப்பு இருக்கு இல்லைங்களா, 1618 நடந்த படையெடுப்பு, அந்த படையெடுப்பு தான் சோழர்களினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக சோழர்களை வந்து அழிச்சிட்டாங்க, பாண்டியர்கள் தான் அழிச்சது காரணமான? இல்லை, பாண்டியர்கள் வந்து சோழர்களை வலுவிழக்க செய்தார்கள். சோழர்கள் ஏன்னா இப்போ ஒரு எதிரின்றப்போ அவங்களுடைய எல்லா அரண்மனையும் உடச்சிட்டாங்க, அவங்களுக்கு படை இல்லாமல் பண்ணிட்டாங்க, ஒரு சூழ்நிலை உருவாக்குறப்போ சோழர்களுக்கு கீழே இந்த குறுநில மன்னர்கள் திருப்பி உதவி பண்ணால் தான் அவங்க மேலே வர முடியும். ஆனால் அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த காடவருங்கிற குறுநில மன்னர் வந்து சோழர்களுக்கு எதிராக மாறுறார். 1213 இவர்கள் தான் வந்து அவருக்கு வந்து முடிசூடுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து பல்லவ வம்சத்தை சேர்ந்தாங்க, அதனால் இவங்களுக்குள்ள வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கூட நிற்கிறதுக்கு பதிலாக எதிராக நின்று இவரை தூக்கி சிறையில் போட்டு, அதுவும் சிறையில் போட்ட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோழ நாட்டுக்குள்ளே வந்து உலா போகிறாரு. குறுநில மன்னன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து தான தர்மம்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கல்வெட்டாக பொறிக்கிறாரு. அந்த அளவுக்கு சோழர்களால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அந்த ஒரு படையெடுப்பு வந்து அவங்களை நிலைக்குள்ளே வைத்தது. ஆனால் வந்து அவங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு பாண்டியர்கள் நினச்சிருந்தா 1218 அவங்க அழிச்சிருக்கலாம். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து கொஞ்சம் காலம் கொடுத்தாங்க, ஆனால் அதில் வந்து சோழர்களால் மீண்டல்ல முடியலை. அதுக்கு பிறகு இப்படி பல்வேறு தரப்பட்ட காரணங்களால் சோழர்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிட்டாங்க. இப்போ சோழர்கள் கட்டிய கோவில்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் அவங்க அரண்மனைகள்லாம் எதுவுமே இல்லை, திட்டமிட்டு அழிக்கப்பட்டதான அதெல்லாம். அதில் என்னென்னா, எதிரியோடைய அரண்மனை அழிக்கிறதுன்றது வந்து பாண்டியர்கள் பண்ணாங்க இல்லைங்களா, ஆனால் பெரிய கோயில் மாதிரியான கோயில்களை பாண்டியர்கள் அழிக்கலை. அதே மாதிரி பாண்டியர் கட்டின கோயிலை சோழர்கள் அழிக்கலை. நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே அம்மன் சந்நிதி இருக்கும் இடது பக்கத்தில். அந்த அம்மன் சந்நிதி வந்து இந்த கோயில் கட்டப்பட்டப்போ அந்த இடத்துல இல்லை. நம்ம கல்வெட்டில் பார்க்குறப்போ அந்த பிரகாரத்தில் இருந்தது அந்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கல்வெட்டில் குறிப்பு இருக்குது. இங்கே நந்தி கிட்டக்க சிவபெருமான் கிட்டக்க இல்லை. இப்போ இருக்கிற சந்நிதி யார் கட்டினதுன்னா பாண்டியர்கள் கட்டினது இல்லைங்களா. இது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. உள்ளே வந்து நாட்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க கோவிலை மட்டும் மேம்படுத்திட்டு போவாங்களே தவிர உடச்சிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே கடவுள் தானே இல்லைங்களா. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து கோயில்களை நிலைக்குலைய வைக்கிறதுன்றது அப்போ இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலெலாம் பாண்டியர்கள்லாம் ஒன்றும் பண்ணலை.
பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க வந்தப்போ கருங்கல்லாம் எதுக்கு இருக்குது, நமக்கு வந்து அணை கட்டுறதுக்கு தேவைப்படுன்ட்டு அது கல்வெட்டுன்னா என்னன்ற அறிவு இல்லாமல் பிடிங்கிட்டு போய் அணை கட்ட போட்டாங்க. இப்படி தான் நிறையா கோயில்கள் அழிக்கப்பட்டன. இப்போ சூளாமணி விகாரம்னு ஒரு விகாரம் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருந்தது. இப்போது ஐரோப்பியர்கள் உள்ளே வந்தப்போ தான் எதுக்கு பழைய கட்டிடம் இருக்குன்னு இடிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோன்னா அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா. திருப்பி திருப்பி நம்ம எப்படி கொண்டு போகிறோம்னா வந்து எதிராளிகள் இவங்க கோயில் அவங்க இடித்தாங்க அப்படிலாம் கொண்டு வரோம், அப்படிலாம் ஒருபோதும் நடக்கலை. சார் ரொம்ப நன்றிண்ணா, நேரம் எங்களோட நேரம் போகிறது அமைக்கு. நன்றிங்க. மீனா ஆன்டிடாண்டர் ஷாம்பு யூஸ் பண்ணு, சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டாண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.